ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு போண்டா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கோங்க, அதில் வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நைஸாக அரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. சர்க்கரை ஏலக்காவும் இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதிலே மைதா மாவு 300 கிராம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோடா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெயில் விட்டால் இது மாதிரி விடுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 அவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். தண்ணி 1 கப்பில் எடுத்துக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. இப்போ தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக மாவு கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து அப்படியே விடுங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க மாவை. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் போண்டாவை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. போண்டா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ போண்டா நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி போண்டா இனிப்பு போண்டா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.